வாட் இஸ் லாங் வாட் இஸ் ரவுண்ட் கெஸ் இட்ஸ் நேம் சில்ட்ரன் லவ் அங்கிள் மீகு டியர் சில்ட்ரன் இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல நடுவில் ஒருத்தர் ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்காந்துருக்கார் இல்லையா அவர் தான் அங்கிள் மீகு தீஸ் சில்ட்ரன் அவரை சுற்றி பாருங்க நிறைய சில்ட்ரன் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் அந்த அங்குள் மீகுனா ரொம்ப பிடிக்கும் சில்ட்ரன் லவ் அங்கிள் மீகு ஹி பிளேஸ் வித் எவ்ரி டே அவர் தினமும் அவங்க கூட விளையாடுவார் டுடே ஹி ஹி கெப்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் ஹிஸ் பேக் பேக் அவர் பக்கத்தில் ஒரு இருக்கு இல்லையா இன்னைக்கு அவரோட பேக்கில் அவர் நிறைய பொருட்கள் வச்சுருக்கார் த இஸ் கெஸ் கெஸ் இட்ஸ் இட்ஸ் நேம் அவங்க நேம் அப்படின்னு ஒரு கேம் விளையாட போகிறாங்க கெஸ் பண்றதுன்னா என்ன யூகிக்கிறது நீங்களே அது என்னவா இருக்கும் அதோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு யூகிச்சு சொல்றதுதான் கெஸ் ஸோ கெஸ் இட்ஸ் நேம் அப்படிங்கிற கேம் வந்து அவங்க இன்னைக்கு விளையாட போறாங்க கெஸ் வாட் ஐ ஹேவ் இன் மை ஹேண்ட் ஐ வில் டெல் யூ வாட் இட் ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேக் அவரோட கண்ணை கட்டினதுக்கப்புறமா அந்த பேகுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அதை தொட்டு பார்த்து அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்வாங்க அவர் அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா அந்த க்ளூவை வச்சு மற்ற குழந்தைங்கள்லாம் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக அதோட நேமை சொல்லணும் ஸோ இதுதான் அந்த கேம் அந்த கேம் தான் இப்போ விளையாட போகிறாங்க அங்குள் மீகு புட்ஸ் ஹிஸ் ஹேண்ட் இன் தி பேக் அங்குள் மீக்கு என்ன பண்ணுறாரு அந்த பேகுக்குள்ளே கையை விடுறாரு

டச் இட் வித் and ஹேண்ட்ஸ் அண்ட் டெல் டெல்லஸ் டெல்லஸ் ஹவு இட் ஃபீல்ஸ் வி guess இட்ஸ் நேம் அண்ட் வின் த கேம் அவங்க பாடினதும் அங்கிள் மீக்கு பேகுக்குள்ள கைவிட்டு அவர் எடுத்த பொருள் எப்படி இருக்குன்னு மற்றவங்களுக்கு சொல்றார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா one அட் ஒன் எண்ட் the other பட் ரவுண்ட் லைக் அ பைப் கெஸ் வாட் இட் இஸ் என்ன சொல்கிறாரு பாயிண்டட் அட் ஒன் எண்ட் ஒரு முனையில் கூர்மையாக இருக்கும் ஃப்ளாட் அட் தி அதர் இன்னொரு முனையில் தட்டையாக இருக்கும் பட் ரவுண்ட் லைக் எ பைப் ஆனால் பைப் மாதிரி உருளையாக இருக்கும் கெஸ் வாட் இட் இஸ் நீங்கள் கெஸ் பண்ணுங்க யாராச்சும் கெஸ் பண்ணிங்களா அது என்னவா இருக்கும் அவர் கையில் டீம் ஏ சேஸ் பென்சில் டீம் ஏ பென்சில் சொல்லியிருக்காங்க டூ யூ ஆல்சோ திங்க் ஸோ நவ் யூ திங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர் ஃபார் அங்கிள் மீ கூஸ் கொஸ்டின் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அது பென்சில் நீங்களும் நினைக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி வேற ஏதாவது இருக்குன்னா அது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க நவ் It is the turn of team A to touch and guess. team A touch Everybody sings Tell us tell us how it feels. We guess its name and win the game. we Tell us tell us how it feels. We guess its name and win the game. A child from team A puts his hand in the bag.

ஐ கேன் ரோல் இட் இன் மை ஹேண்ட் கெஸ் வாட் இட் இஸ் என்ன சொல்றாரு ரவுண்ட் ஆல் அரவுண்ட் அது எப்படி இருக்கான் ரவுண்டாக இருக்கான் ஹேஸ் நோ கார்னர்ஸ் அதுக்கு கார்னர்ஸே இல்லையா ஐ கேன் ரோல் இட் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு கையில் அதை உருட்ட முடியுதுன்னு சொல்றாரு அப்போ அது என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க இப்போ இந்த கேமை நீங்களும் விளையாடலாம் உங்கள் வீட்டில் உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கேமை விளையாடுங்க பேக்குள்ளேருந்து ஒரு பொருளை எடுத்து அது எப்படி இருக்குன்னு சொல்லணும் அந்த பொருள் எப்படிலாம் இருக்கலாம் அதுக்கு கார்னர்ஸ் இருக்கா அதோட முனையெல்லாம் இருக்கா எட்ஜஸ் இருக்கா அப்புறம் அதுக்கு அது அதை தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கா இல்லை ரஃப்பாக இருக்கா அந்த மாதிரி சொல்லலாம் அது தட்டையா இருக்கா அது ரவுண்டா இருக்கா அந்த மாதிரியும் சொல்லலாம் அப்புறம் அது உருட்டி விட்டா உருண்டு ஓடுமா இல்லை அப்படியே நகர்ந்து போகுமா பால் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா பால் என்ன பண்ணும் நீங்க தள்ளி விட்ட உடனே இட் ரோல்ஸ் அது என்ன பண்ணும் உருண்டு உருண்டு போகும் அதுவே நீங்க ஏதாவது ஒரு நோட் புக்கை எடுத்து தள்ளிவிட்டீங்கன்னா அது எப்படி போகும் அதால் உருண்டு போக முடியுமா ஸ்லைட்ஸ் அது ஸ்லைட் பண்ணிட்டு போகும் ஸோ ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ் ஸோ ஒரு ஒரு பொருளும் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட சிப்ளிங்ஸ் கூட ஆர் பேரண்ட்ஸ் கூட விளையாடுங்க ஸோ இப்போ டீம் பி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஏன்னா டீம் ஏ முடிச்சதுக்கப்புறம் டீம் ஏ விளையாடணும் இல்லையா ஸோ தென் இஸ் த டேர்ன் ஆஃப் டீம் பி டு ஃபீல் அண்ட் கெஸ் அண்ட் ஸோ த நேம் கோஸ் ஆன் அதே மாதிரி அவங்க ஒரு ஒருத்தராக விளையாடிகிட்டே இருக்காங்க சரி இப்போ நீங்கள் விளையாடுங்க ஸோ நிறைய பொருட்களை ஒரு பாகுக்குல போடுங்க கண்ணை கட்டிக்கோங்க கண்டுபிடிங்க